வாங்கம்மா, தூது வளத்தை சட்னி செய்யலாம். இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுபட்டுருட்டுங்கம்மா. இந்த தூது வளத்தை சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த செடி நானே வீட்டில் வச்சுருக்குறேங்கம்மா. வாரத்தில் ஒரு முறை இந்த சட்னி சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லதுங்க, சளி பிடிக்காது. ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்கம்மா. இது கொஞ்சம் வணங்கினோடனே நம்ம தூதுவளை இலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்கம்மா. இது எல்லாத்துக்கும் நல்லதுங்க. நெஞ்சு செளி கூட கரைச்சிட்டு வந்துடுங்கம்மா. இது கொஞ்சம் வணங்கிருச்சுங்கம்மா. இல்லை ஒரு கொட்டை புளி போட்டுக்கோங்கம்மா. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் வணங்கட்டுங்கம்மா. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு சைஸ் போடுங்க. புளி ரொம்ப போட வேண்டாங்க. இப்போ தூது வளையல கழுவி வச்சுருக்கோங்கம்மா, க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வணக்கங்கம்மா. நான் இதில் உப்பு சேர்க்கலைங்கம்மா. அரைச்சி அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சுங்கம்மா. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்கம்மா. கொஞ்சம் அந்த பச்சை இலை வாடுற வரைக்கும் வணக்கங்கம்மா. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோங்கம்மா. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்கம்மா. கருகப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரைச்சையிலே உப்பு சேர்த்துக்கோங்கம்மா. ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். நல்லா இருக்குங்கம்மா. தாளிச்செல்லாம் ரொம்ப நல்லது. இது சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் நல்லதுங்க. பாருங்கம்மா, சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.